அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிஎஸ்சி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது. 4/8/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். போலூர் அடுத்த படவேடு ஊராட்சி ரத்தினபுரியில் கிபி 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஜயநகர பேரரசு கால கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்போது படவேடு ஊராட்சி ரத்தினபுரியில் கிபி 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஜயநகர பேரரசு கால கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரின் வரி சிக்கல்களை தீர்க்க மத்திய நிதித்துறை இணையமைச்சர் ஷிவ் பிரதாப் சுக்லா தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அப்போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் வரி சிக்கல்களை தீர்க்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளனா, மத்திய நிதித்துறை இணையமைச்சர் ஷிவ் பிரதாப் சுக்லா தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய ஊட்டச்சத்து திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் கேரளா. அனைத்து இந்திய ஆராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சி கழகங்கள் மைசூர் வளாகத்தில் 5 சிறப்பு ஆராய்ச்சி மையங்கள் அமைய உள்ளது. அப்போ 5 சிறப்பு ஆராய்ச்சி மையங்கள் எங்கு அமைய உள்ளதுன்னா மைசூரில் அமைய உள்ளது. குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக 55 நீதிமன்றங்களை நிறுவுவதற்கான திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம். குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக 55 நீதிமன்றங்களை நிறுவுவதற்கான திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம். மாநில எரிசக்தி திறன் முன்னுரிமை குறியீடு பட்டியலில் முதலிடத்தில் ஆந்திர பிரதேசம், 2ஆம் இடம் கேரளா, 3ஆம் இடம் மகாராஷ்டிரா, 4ஆம் இடம் பஞ்சாப், 5ஆம் இடம் ராஜஸ்தான். மாநில எரிசக்தி திறன் முன்னுரிமை குறியீடு பட்டியலில் ஆந்திரா முதலிடம், கேரளா 2ஆம் இடம், மகாராஷ்டிரா 3ஆம் இடம், பஞ்சாப் 4ஆம் இடம், ராஜஸ்தான் 5ஆம் இடம். மாநில எரிசக்தி திறன் முன்னுரிமை குறியீடு பட்டியலில் ஆந்திர பிரதேசம் முதலிடம், கேரளா 2ஆம் இடம், மகாராஷ்டிரா 3ஆம் இடம், பஞ்சாப் 4ஆம் இடம், ராஜஸ்தான் 5ஆம் இடம். இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சேவா போஜ் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. சேவா போஜ் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள துறை கலாச்சார அமைச்சகம் துறை. பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்தின் 123வது சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. அப்போது 123வது சட்டத்திருத்த மசோதா எதை குறிப்பிடுகிறதுன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்தை குறிப்பிடுகிறது. இங்கிலாந்து தனது 1000வது டெஸ்டில் இந்தியாவை தோற்கடித்தது. இந்தியாவை தோற்கடித்து வெற்றி பெற்றது. முன்னதாக தாய்ப்பாலாட்டும் நாடுகளின் பட்டியலை உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது. இதில் முதலிடம் இலங்கை, 2ஆம் இடம் வனுவாட்டு, 3ஆம் இடம் புரூண்டி, 4ஆம் இடம் கஜகஸ்தான். இந்தியா 56வது இடத்தில் உள்ளது. அப்போ முன்னதாக தாய்ப்பாலூட்டும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 56வது இடத்தில் உள்ளது. இதை வெளியீட்டு அமைப்பு உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது. முன்னதாக தாய்ப்பாலூட்டும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை முதலிடம், வனுவாட்டு 2ஆம் இடம், புரூண்டி 3ஆம் இடம், கஜகஸ்தான் 4ஆம் இடம், இந்தியா 56வது இடம். ஜிஎஸ்டி கவுன்சிலின் 29வது கூட்டம் நடைபெற்ற இடம் புதுடெல்லி. இதற்கு மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தலைமை தாங்கினார். ஜிஎஸ்டி கவுன்சிலின் 29வது கூட்டம் நடைபெற்ற இடம் புதுடெல்லி. மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் இது நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக விஜய கம்ப்ளேஸ் தகில் ரமணி நியமனம். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 48வது புதிய தலைமை நீதிபதி ஆவார். இதற்கு முன் 47வது நீதிபதியாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா பானர்ஜி இருந்தாங்க. அவங்க தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக விஜய கம்ப்ளேஸ் தகில் ரமணி நியமனம், 48வது நீதிபதி. இவர் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இவர் மும்பை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தார். அப்போ விஜய் கம்ப்ளேஸ் தகில் ரமணி இதற்கு முன் மும்பை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தார். இதேபோல் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி ராஜேந்திர மேனன். ராஜேந்திரன் மேனன்
பாட்னா உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தார். ராஜேந்திர மேனன் வந்து இதற்கு முன் எந்த நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தார்னா பாட்னா உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தார். ஒடிசா உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி கால்பேஸ் சத்யேந்திர ஜாவேரி. ஒடிசா உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி கால்பேஸ் சத்யேந்திர ஜாவேரி. இவர் இதற்கு முன்பு ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தார். இதற்கு முன்பு இவர் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தார். ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் அனிருதா போஸ். அப்போ ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி யாரு? அனிருதா போஸ். இதற்கு முன்பு இவர் கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தார். அனிருதா போஸ் இதற்கு முன்பு கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தார். அடுத்த முக்கியமான க்வெஸ்சன், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கீதா மிட்டல். அப்போ கீதா மிட்டல் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி தான் கீதா மிட்டல். இதற்கு முன்பு இவர் டெல்லி உயர் நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தார். அப்போ கீதா மிட்டல் இதற்கு முன்பு டெல்லி உயர் நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தார். இதேபோல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சர்மா. அப்போ ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதினா சிந்து சர்மா, முதல் பெண் தலைமை நீதிபதினா கீதா மிட்டல். பாட்னா உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி எம் கே ஷா. பாட்னா உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி எம் கே ஷா. இதற்கு முன்பு இவர் குஜராத் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். கேரளா உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் ரிஷிகேஷ் ராய். இந்த ரிஷிகேஷ் ராய் கேரளா உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தார். தற்போது இவர் புதிய தலைமை நீதிபதியாக பதவி பிரமாணம் செய்துள்ளார். கேரளா உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி ரிஷிகேஷ் ராய். இந்தியாவின் வர்த்தக அந்தஸ்தை எஸ்டிஏ ஒன் என்ற நிலைக்கு அமெரிக்கா உயர்த்தியுள்ளது. இதற்கு முன்பு ஜப்பான் தென்கொரியாவுக்கு பிறகு எஸ்டிஏ ஒன் என்ற அந்தஸ்தை பெறும் மூணாவது ஆசிய நாடு இந்தியா. அமெரிக்காவிடமிருந்து எஸ்டிஏ ஒன் வர்த்தக அந்தஸ்தை பெறும் 37வது நாடு இந்தியா. உலகளவில் அது ஆசியாவில் மூணாவது நாடுன்னு சொல்லலாம் இந்தியா. இந்தியாவின் வர்த்தக அந்தஸ்தை எஸ்டிஏ ஒன் என்ற நிலைக்கு அமெரிக்கா உயர்த்தியுள்ளது. ஜப்பான் தென்கொரியாவுக்கு பிறகு எஸ்டிஏ ஒன் என்ற அந்தஸ்தை பெறும் மூணாவது ஆசிய நாடுனா அது இந்தியா தான். இதே போல் அமெரிக்காவிடமிருந்து எஸ்டிஏ ஒன் வர்த்தக அந்தஸ்து பெறும் 37வது நாடு இந்தியா தான். இந்த எஸ்டிஏ ஒன் அந்தஸ்தை பெற்றதுனால அதிநவீன பாதுகாப்பு தளவாடங்களை அமெரிக்கா இந்தியாவிற்கு வழங்க இயலும். தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டம் 2019 அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அமெரிக்க காங்கிரஸ் நிறைவேற்றியது. தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டம் 2019 நிறைவேற்றியது அமெரிக்க காங்கிரஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடாளுமன்றத்தில். பாகிஸ்தானுக்கான அமெரிக்கா உதவித்தொகையை $150 மில்லியன் குறைத்தது. அப்போ பாகிஸ்தானுக்கான அமெரிக்க உதவித்தொகை எவ்வளோ குறைச்சிருக்காங்க? $150 மில்லியன் குறைத்தது. இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லையில் உள்ள அட்டாரி வாகா எல்லையில் புதிய வாயில்களை நிறுவ திட்டமிட்டுள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தன்னுடைய அட்டாரி வாகா எல்லையில் புதிய வாயில்களை நிறுவ திட்டமிட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரும்னு நினச்சிங்கன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.